ஓம் சாந்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சாக்கார முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே எச்சரிக்கையாக இருந்து படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துங்கள் நமக்கு சிவா பாபாவுடன் நேரடி தொடர்புள்ளது என்பது கூடாது அவ்வாறு சொல்வதும் கூட தேக அபிமானமாகும் கேள்வி பாரதம் அழிவற்ற ஸ்தலம் எப்படி பாரதத்தை அழியாத தீர்த்தஸ்தலம் என்று சொல்கிறோம் அதற்கான காரணம் என்ன எப்படி பதில் பாரதம் பாபாவின் பிறப்பிடமாக இருப்பதன் காரணத்தினால் அழிவற்ற கண்டமாக உள்ளது இந்த அழிவற்ற கண்டத்தில் சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தில் சைத்தன்ய தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்கின்றனர் அந்த சமயத்தை பாரதம் சிவாலயம் என சொல்லப்படுகின்றது பிறகு பக்தி மார்க்கத்தில் ஜட சிலைகளை செய்து பூஜை செய்கின்றனர் சிவாலயங்களும் அநேகம் கட்டுகின்றனர் என்றால் அச்சமயம் கூட தீர்த்தஸ்தலமாக உள்ளது அதனால் பாரதத்தை அழிவற்ற தீர்த்தஸ்தலம் என்று சொல்ல முடியும் பாடல் இரவு பயணியை கலைத்து போகக்கூடாது ஓம் சாந்தி சில குழந்தைகள் சிவபாபா பிரம்மா மூலமாக சொல்கிறார் என்றால் நம் மூலமாக கூட சொல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பிரம்மா இல்லாமல் தொடர்பு ஏற்பட முடியாது அநேகர் பிரம்மா அல்லது பிரம்மா குமார் குமாரிகளிடம் கோபித்துக் கொள்கின்றனர் என்றால் இதுபோல் சொல்ல அவர்கள் தொடங்கிவிடுகின்றனர் யோகமோ பாபாவிடம் வைக்கத்தான் வேண்டும் தந்தை குழந்தைகளுக்கு போதனை எச்சரிக்கை தருவதற்காக அறிவுரை சொல்லவும் வேண்டியதாக இருக்கிறது பாபா புரிய வைக்கிறார் நீங்கள் நேரத்திற்கு வகுப்பிற்கு வருவதில்லையா யார் சொன்னார் சிவபாபா மற்றும் பிரம்மா தாதா இருவருமே கூறினர் இருவருக்கும் சரீரம் ஒன்றுதான் ஆக சொல்கிறார் எச்சரிக்கையாக இருந்து படிப்பின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் என்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை படிப்பை தருகிறார் முதன் முதலில் மகிமை சிவ பாபாவிற்கு செய்ய வேண்டும் பாபாவிற்கு மகிமை செய்ய வேண்டும் அவருடைய மகிமை மிகவும் உயர்ந்ததாகும் மனிதர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கின்றனர் பார்ப்பதற்கு பெரிய பணக்காரர்களாக உள்ளனர் போப்புக்கு பாருங்கள் எவ்வளவு மரியாதை பாபா சொல்கிறார் நான் எவ்வளவு நிர் அகங்காரியாக இருக்கிறேன் என்னை வரவேற்பதற்காக இவ்வளவு செலவு செய்யாதீர்கள் என்று அந்த மனிதர்கள் சொல்ல மாட்டார்கள் பாபாவோ முதலிலேயே எழுதி எந்த ஒரு ஆடம்பரமும் செய்ய வேண்டாம் ஸ்டேஷனுக்கு அனைவரும் வர வேண்டாம் ஏனென்றால் நாமே குப்தமாக இருக்கிறோம் இதையும் செய்ய தேவையில்லை இவர் யார் என்பது யாருக்குமே தெரியாது மற்ற அனைவரையுமே அறிந்துள்ளனர் சிவபாபாவை முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றனர் ஆக குப்தமாக இருப்பது நல்லது எவ்வளவு நிரகங்காரியோ அவ்வளவு நல்லது பாபா சொல்கிறார் இன்ஜினியர் ஒருவர் இருந்தார் மிஷின் கெட்டு போயிருந்ததை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை உதவி இன்ஜினியர் இதில் இதை செய்வதால் இது சரியாகிவிடும் என்று சொன்னார் அப்போது உண்மையிலேயே அந்த மிஷின் சரியாகிவிட்டது அவர் மிகவும் குஷியாகி இவருக்கு பரிசீலிக்க வேண்டும் என்றார் அதனால் அவருடைய சம்பளத்தை அதிகப்படுத்தினார் பாபாவும் சொல்கிறார் நீங்கள் விசார் சாகர் மந்தன் செய்து திருத்தம் செய்வீர்கள் என்றால் நான் சபாஸ் சபாஸ் என்று சொல்வேன் ஜெகதீஷ் சஞ்சய் எப்போதாவது நல்ல நல்ல பாயிண்ட்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் பாபா மிகவும் குஷி அடைகிறார் புத்தியின் கதவு திறக்க வேண்டும் அனைவருக்கும் சுகம் தர வேண்டும் பாடசாலையில் நம்பர் வார் படிப்பவர்களோ இருக்கவே செய்கின்றனர் படிக்கவில்லை என்றால் பண்பு நடத்தைகளும் கெட்டு போகும் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது யாருடனாவது கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது தேக அபிமானத்தை விட்டு தன்மீது இரக்கம் கொள்ள வேண்டும் பாபாவிற்கு சமமாக நிர் ஆக வேண்டும் இரண்டாவது நல்ல பண்புகளை தாரணை செய்ய வேண்டும் அனைவருக்கும் சுகத்தை தர வேண்டும் கட்டளைப்படி நடப்பவராக இருக்க வேண்டும் வரதானம் ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலமாக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நஷ்ட மோகா ஸ்மிருதி சொரூபம் மோகத்தை அழித்து நினைவின் சொரூபம் ஆவியர்களாக ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலமாக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நஷ்டமோக ஸ்மிருதி சொருபம் ஆவியர்களாக விளக்கம் கடைசி பேப்பரின் கேள்வி ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைத்தல் என்பதாகும் வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது அவ்வளவுதான் தந்தை மற்றும் நான் மூன்றாவது என்று எந்த விஷயமும் கிடையாது ஒரு நொடியில் என்னுடைய பாபா இரண்டாம் அவர் என்று யாருமில்லை இதை யோசிப்பதில் கூட நேரம் பிடிக்கிறது ஆனால் நிலைத்து விட வேண்டும் ஆடிப்போய் விடக்கூடாது ஏன் என்ன என்பது போன்ற எந்த கேள்விகளும் உருவாக கூடாது அப்போதுதான் நஷ்டமோக ஸ்மிருதி சுரபம் ஆக முடியும் எனவே பயிற்சி செய்யுங்கள் எப்பொழுது வேண்டுமோ விஸ்தாரத்தில் வருவோம் எப்பொழுது வேண்டுமோ ஒருமுகப்படுத்திக் கொண்டு விடுவோம் பிரேக் சக்திசாலியானதாக இருக்க வேண்டும் ஸ்லோகன் யாருக்கு சொமானத்தினுடைய அகம்பாவம் இல்லையோ அவர்களே எப்பொழுதும் பணி உள்ளவர்கள் ஆவார்கள் யாருக்கு சமானத்தினுடைய அபிமானம் இல்லையோ அவர்களே எப்பொழுதும் பணி உள்ளவர் ஆவார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாயிரம் வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ஓம் சாந்தி